ஹலோ. ஹலோ ஆ சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார், நாங்கள் ஏர்டெல் டிடிஎஸ்லேருந்து கால் பண்ணுறோம் சார். சொல்லுங்க சார். சார் வீர திருமால் முருகன். ஆமாம் சார். சார் கொஞ்ச நாளாக உங்கள் டிடிஎஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கீங்க சார், என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா சார்? பணம் இல்லை சார். பணம் இல்லையா சார்? ஓகே சார். இப்போ மந்த்லி பேக் மினிமம் பார்த்தீங்கன்னா 240 ரூபாய்க்கு இருக்கு சார். ஏற்கனவே எவ்வளோ சார் அது மந்த்லி? சார் மந்த்லி மொதல் 170-160 இருந்துச்சு சார். சரிங்க. இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சுப்பர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூல் படி மாற்றிட்டாங்க சார். ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகுந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்ற சொல்லிட்டாங்க. சரிங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ மினிமம் மந்த்லி பார்த்தீங்கன்னா 240 ரூபா சார் உங்களுக்கு. ஓகே ஓகேங்களா. இதே உங்களுக்கு 6 மந்த் பேக் ஆஃபர் இருக்குது சார். அது பார்த்தீங்கன்னா 1249 ரூபா சார். ஓகே. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் சேனல் எல்லா சேனல் தமிழில் 44 தமிழ் சேனல் வரும் சார். சரி சார். ஸ்போர்ட்ஸில் 5 சேனல் வந்துடும். அப்புறம் இன்ஃபர்டைன்மெண்ட் சேனலில் ஒரு 6 சேனல் வரும். சரி சார். அப்புறம் உங்களுக்கு ஐபிஎல் சேனல் ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் சார். அது போக உங்களுக்கு 100 ரூபா கேஷ் பேக் இருக்குது சார் அதில். சரி சரி சார். அது இல்லாமல் சார் இப்போ நம்ம டிவியை போட்டோம்னா நம்ம பார்க்க வேண்டிய நிகழ்ச்சியை பார்க்க முடிய மாட்டேங்குது சார். மொத்தம் வந்து விளம்பரம் தான் வருது. விளம்பரத்துக்கு அவனுங்க டிவி காரணங்க காசு வாங்கிக்கிறானுங்க இல்லையா? ஆமா சார். ஆமா கரெக்ட் தான் சார். காசை வாங்கிக்கினு இதை பாக்குறதுக்கும் நம்ம கிட்ட காசுக்கு விற்கிறானுங்க. அதனால வந்து ஏன் பார்க்கணும்ட்டு நான் 3 இது கேன்சல் பண்ணிட்டேன். டாடா ஸ்கைல 2, ஏர்டெல்ல 1. நம்ம அதே மாதிரி நெட்ல போட்டோம்னா எல்லாமே இப்போ இன்னைக்கு நிகழ்ச்சியே நாளைக்கு போட்டுற போறாங்க நெட்ல. ஆமா சார். ஆமா சார். நெட் நாங்க யூஸ் பண்றோம் வெச்சிக்கிறோம், அத பாத்துட்டு இருக்கோம். இப்போ எல்லாருக்குமே செல்போன் கையில இருக்கு. ஓகேவா? ஏன்னா தப்பா நினைக்காதீங்க, நீங்க உங்களுக்கும் இந்த பாதிப்பு வரும் இல்லையா? இப்போ அவன் வந்து விளம்பரம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறவு இது அதுன்னா அது பிரியமானவள் போடுறான்னா மொத்தத்திலேயே 9 நிமிஷம் தான் சார். அந்த 3 கட்டம் போடுறது 9 நிமிஷம் கூட இல்ல, 8.5 நிமிஷம் 8.5 நிமிஷம் தான் வருது. ஆனா 1/2 hour நம்ம டிவி ஓடுது. யாரோட விளம்பரத்தை பாக்கிறதுக்கு? அவன் விளம்பரத்தை ரெடி பண்ணி காசை வாங்கிக்கின விளம்பரம் போடுறான், அதுக்கு நம்ம கரண்ட் பில் கட்டுறோம். கரண்ட் பில் கட்டுறது இல்லாம இதுவும் போகுது, ரீசார்ஜ் பண்ணி அதையும் பாக்கிறோம். அப்படி இருக்கும்போது எதுக்குன்ட்டு நான் இப்ப எங்க ஊர்ல இருக்க அத்தனை பேருக்கும் சொல்றது, எல்லாருக்கும் நெட்டு நம்ம தண்டத்துக்கு 300 ரூபா 400 ரூபா போடுறோம், அதை நம்மளால யூஸ் பண்ண முடியல, இப்படி யூஸ் பண்ணுங்கன்ட்டு ஒன்னு ஒன்னா இப்ப என் பக்கத்து வீடெல்லாம் கூட எல்லாருமே காலி பண்ணின்னு வரேன் நான். அவன் டிவி காரன் வந்து எங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கட்டும் சார். அவன் விளம்பரம் வந்து காசை வாங்கிக்கிறான் கம்பெனி காரங்கிட்ட, அப்புறம் நாங்களும் காசு என் கொடுத்து அதை பார்க்கணும். ஓகேவா? அதனால ரீசார்ஜ் பண்ண மாட்டேன் சார் நான், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகே சார். சொல்லுங்க உங்க சுப்பீரியர் கிட்ட சொல்லுங்க, இத மாதிரி சொல்றாங்க கஸ்டமரு, எல்லாருதுமே எனக்கு தெரிஞ்சு எல்லாருதும் பண்ணின்னு வர சொல்றேன், வேணும் போது பாத்துக்கலாம் இல்ல நம்ம. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, நாளைக்கு போடும்போது அந்த விளம்பரங்கள் கட்டு கரெக்டா அந்த 30 நிமிஷத்துக்கான என்னவோ அதுதான் வருது நெட்ல பாக்கும்போது, எங்களுக்கு அதுல சேவ் தானே. ஆமா சார். ஆமா சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே.